வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 42. ஸோ ஃபைனலாக இன்னைக்கு மார்னிங் சூர்யா 42 படத்தோடைய அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சூர்யா 42 ப்ராஜெக்ட்டுக்கு கங்குவா அப்படிங்கிறது தான் டைட்டிலாக வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் வந்து இந்த படத்தோடைய டைட்டில் கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த விஷயம் வந்து இப்போ உண்மையாயிடுச்சு. அண்ட் கங்குவா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய டைட்டில் அப்படிங்கிறது நேற்று ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு. சோ நேத்து ஈவினிங்கே வந்து லீக் பண்ணி விட்டுட்டாங்க. சோ கங்குவா அப்படிங்கறத இந்த படத்தோட டைட்டில் அப்படிங்கறது நேத்தியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இந்த டைட்டில் வெளியில வந்ததுக்கு அப்புறமா கங்குவாவா அப்படின்னா என்ன, இதுக்கான அர்த்தம் என்ன, என்ன மீனிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்துச்சு. ஸோ நானும் வந்து நிறைய யோசித்து பார்த்தேன், பட் கிளியராக வந்து மீனிங் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த வார்த்தை வந்து ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ கங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது. கங்கு அப்படின்னா தீ, நெருப்பு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவங்க டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கெங்குவா அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து ஆந்திர பிரதேசில் இருக்குது. பட் ஆனால் கெங்குவாக்கும் கங்குவாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பட் சோஷியல் மீடியாவில் சில பேர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா கெங்குவா ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ரெண்டும் ஒன்றாவே இருக்கட்டும். இப்போ கெங்குவா அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஒரு கிராமத்தோடைய பேர். அந்த கிராமத்துக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அப்படி கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, வேறு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி கங்குவா அப்படிங்கிறது இந்த படத்தில் ஆக்டர் சூர்யாவுடைய கேரக்டர் நேமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் வந்திருக்கிற இந்த சூர்யா 42 படத்தோடைய அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது மோஷன் போஸ்டர்லேருந்து இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற டைட்டில் டீசர் வரைக்கும், டைட்டில் டீசரில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த படத்தோடைய டைட்டில் கங்குவா, அதே மாதிரி மோஷன் போஸ்டரில் சில நேம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. மண்டாங்கர், வெண்காட்டார், பெருமணத்தார் அந்த மாதிரி சில நேம்ஸ் வந்து சொல்லிருப்பாங்க. இந்த நேம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, பிளஸ் இவங்க காட்டுற விஷுவல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபிக்ஷனல் பீரியாடிக் மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு உண்மை சம்பவம், உண்மை வரலாறு பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த சூர்யா 42 படத்தோடைய டைட்டில் டீசர் வந்து சில பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கலாம். அதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்த நியூஸ் வந்து விக்ரம் லியோ படங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சூர்யா 42 படத்துக்கும் ஒரு ப்ரோமோ வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோ தான் ஏப்ரல் 16 தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸை நம்மளுடைய அப்டேட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். நம்ம அப்டேட்ஸ் வீடியோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, ஆக்டர் சூர்யா வச்சு இந்த சூர்யா 42 படத்துக்காக ப்ரோமோ ஷூட் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த ப்ரோமோ வந்து ஏப்ரல் 16 வரப்போகிறது கிடையாது. அந்த ப்ரோமோ வந்து மே மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ 16 தேதி என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷன் வீடியோ தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த அனிமேஷன் வீடியோ தான் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அனிமேஷன் வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான காரணம் வந்து, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரியர் குதிரையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குதிரை கீழே ஒரு டாக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த போஸ்டருடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படத்தோடைய டைட்டில் டீசர் வந்து இருந்திருக்கு. இந்த டைட்டில் டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரியர் வந்து ஒரு பெரிய படையை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த வாரியர் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு. அந்த மாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எதனால் இப்படி ஒரு மாஸ்க் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இதுக்கான அர்த்தமும் காரணமும் படம் பார்க்கும்போது தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு நாயை காட்டுறாங்க. அண்ட் வானத்தில் வந்து கழுகு பறந்துட்டுருக்கு. ஸோ கழுகு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சிம்பிளாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய டைட்டில் கங்குவா அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கழுகு தான் வந்து மெயின் சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த கழுகு, நாய், அதுக்கப்புறமா அந்த வாரியர் போட்டிருக்கிற அந்த மாஸ்க், ஸோ இது மூணுமே வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு சின்ன அனிமேட்டட் டைட்டில் சீக்வன்ஸ் வீடியோ தான். அடுத்த மாதம் மே மாதம் தான் இந்த படத்தோடைய ப்ரொமோ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரொமோ வீடியோ, அந்த கிளிம்ஸை பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் இந்த சூர்யா 42 ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டாக, என்ன தரத்தில் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளிம்ஸில் இந்த படத்தோடைய ஸ்டோரி பற்றியுமே ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் படம் வந்து அடுத்த வருஷம் எர்லி 2024 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர, எக்ஸாக்டாக இந்த டேட் இந்த மந்தில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் வந்து அவங்க சொல்லலை. பட் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சூர்யா 42 ப்ராஜெக்ட் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது, பொங்கலுக்கு தான் மூவி டீம் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து நியூஸ் வந்துருந்துச்சு.
ஆனால் ஆக்சுவலாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே ரெண்டு படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் டேட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ரெண்டுமே வந்து தெலுங்கு படங்கள். ஸோ ஒன்று வந்து மகேஷ் பாபுடைய SSMB 28 அந்த ப்ராஜெக்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டர் பிரபாஸ் நடிச்சிட்ருக்கிற ப்ராஜெக்ட் கே. ஸோ பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பட்டானி இவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் கேயில் வந்து இருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி படத்தோடைய டைரக்டர் நாக் அஸ்வின் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ப்ராஜெக்ட் கே அப்படிங்கிற இந்த படம் ஒரு ஹை பட்ஜெட் பேன் இண்டியன் படமாக வந்து உருவாயிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் January 12 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மகேஷ் பாபுடைய SSMB 28 வந்து அடுத்த வருஷம் January 13 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு படங்கள் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி பவன் கல்யாணுடைய உஸ்தாத் பகத்சிங் அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சங்கராந்திக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை, பட் அப்படி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த உஸ்தாத் பகத்சிங் வந்து தமிழில் தளபதி விஜய் நடித்து ரிலீஸ் ஆன தெரி. ஸோ தெரி படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. தெரி படத்தை அப்படியே ரீமேக் பண்ணலை, நிறைய சேஞ்சஸோடு தான் வந்து ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ ப்ராஜெக்ட் கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் கே வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பேன் இண்டியன் மூவி. இந்த படத்தை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மூவி டீம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமாக இருக்க போகிறது கிடையாது, சிங்கிள் பார்ட் மூவியாக இல்லாமல் ஒரு 8 பார்ட்டாக இந்த படத்தை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து ஒவ்வொரு ஹீரோவை வந்து நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க போல். இப்போ இந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ஹீரோ, அடுத்த பார்ட்டில் வந்து வேறு ஒரு பெரிய ஹீரோவை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டில் ஒவ்வொரு ஹீரோவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ராஜெக்ட் கே, இந்த கேக்கான அர்த்தமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராஜெக்ட் கே அப்படிங்கிறது கிருஷ்ணா இல்லைனா கல்கியா இருக்கலாம் அப்படின்னு வந்து நியூஸ் வருது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கே, SSMB 28, உஸ்தாத் பகத்சிங் இந்த மூணு படங்களை தாண்டி தமிழில் பார்த்தோம் அப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ நடிச்சிட்ருக்கிற இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வந்து எய்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பத்தில் தீபாவளிக்கே இந்தியன் 2 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ தீபாவளிக்கு இந்தியன் 2 வரும். இன்னொரு பக்கம் டைரக்டர் சங்கர் எடுத்துகிட்ருக்கிற RC 15 கேம் சேஞ்சர் அந்த படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறமா இந்தியன் 2 வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியிலேருந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தள்ளி போயிடுச்சு. இந்தியன் 2 வந்து அடுத்த வருஷம் பொங்கல், RC 15 கேம் சேஞ்சர் வந்து அடுத்த வருஷம் சம்மர் April ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியன் 2 அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரப்போகுது, அதே டேட்டில் தான் இப்போ சூர்யா ஃபாடிட்டு வரப்போகுது அப்படின்னா பயங்கரமான ஒரு கிளாஷாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இத்தனை படங்கள் வந்து ஒரே டைமில் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ராஜெக்ட் கே வந்து ஒரு பெரிய பேன் இண்டியன் ஃபிலிம். அதே மாதிரி சூர்யா 42 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்காக மட்டும் எடுக்கிற ஒரு படம் கிடையாது, அந்த படமும் வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் தான். ஸோ ரெண்டு பேன் இண்டியன் ஃபிலிம் வந்து ஒரே நேரத்தில் வருமா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்தியன் 2 வேறு இருக்குது. ஸோ இந்தியன் 2, சூர்யா 42 இது ரெண்டும் வந்து கிளாஷ் ஆகுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இத்தனை படங்கள் வந்து ஒரே டைமில் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். சில படங்கள் கண்டிப்பாக வந்து தள்ளி போகும். பட் எந்த படங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, எந்த படங்கள் தள்ளி போக போகுது அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரிய வரும். ஸோ இந்த சூர்யா 42 படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பிளஸ் டைட்டில் கங்குவா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.